முருகனுடைய திருவருளால எப்பொழுதுமே தீர்க்க ஆயில மகிழ்ச்சியா இருக்கணும். சரிங்கம்மா, அப்பா போய் சந்திச்சிருப்பீங்க. அப்பா போய் சந்திச்சேன். அப்பா நானும் சந்திச்சேன். ஆமாமா, ஆமா நம்ம எல்லாருமா போய் சந்திச்சோம். அப்பா தான் வரலடி. அப்பாவுக்கு பாவம். என்ன இல்ல, கால்ல ஏதோ பிரச்சனையா இருக்கு. நான் பார்த்தேன், வேற ஏதும் சொல்லிருவியோன்னு நினைச்சேன். வேற எதுவும் சொல்ல மாட்டேன். அப்பா வந்து நம்ம கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை என் கையில கொடுத்துட்டு போனாரு. எங்க கையில ஒண்ணுமே இல்ல, ஒரு வாரமா தூக்கி வச்சிருக்கேன். சரி, ரொம்ப பாரமா இருந்துச்சு, அப்புறமா தூக்கிக்கலாம் அப்படின்னு வச்சிட்டேன். ஆமா, அப்பா காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. வேலையே இல்லையா அவரு? அவருக்கு வேற வேலையே இல்ல. இப்படி இருக்காரு அவரு. சும்மா காவலுக்கு போகணும், போ காட்டுக்கு போகணும். நம்மளே இப்பதாண்டி போக ஆரம்பிச்சிருக்கோம். அதனால வேண்டாம், வரமாட்டேன் அப்படி எல்லாம் சொல்லாம காவலுக்கு போகணும். காவலுக்கு போகணும். நம்ம ரெண்டு பேரும் தான் போறோமா? இல்லம்மா, அப்பா புதுசா ஒருத்தியா? இல்ல இல்ல, அண்ணே அண்ணே வர்றாரு. அந்த புள்ள வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிடு. அந்த புள்ளைய வேலையோட தூக்கியாச்சு. அந்த புள்ள ஒழுங்காவே நிறைய வேலை வாங்குறாங்க, சம்பளத்தை குறைச்சு குடுக்குறாங்க, அதனால போயிருச்சு வேலை. இல்லம்மா, வேலையே பார்க்க மாட்டா, சம்பளம் அதிகமா கேக்குறா, அதனால அவளை வேலையை விட்டு நிக்காது. அதனால என்னுடைய அண்ணன் வர்றாரு இன்னைக்கு. அவர் வரட்டும். எத்தனை விழுங்கின தெரியல, நிறைய விழுங்க சார். ஒன்றும் இல்லை, ஊட்டச்சத்து தான் எல்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலை அதை எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்கு கொண்டு போகணும். அண்ணனுக்கு தான் வறுத்து கொடுக்கலான் இருக்கேன். நாம அண்ணனுக்கு சரி இருக்கட்டும். உங்களோட மனசுல, உன்னோட மனசுல ஏதாவது ஆசை இருக்கா? யார் மேலையாவது விருப்பம், அன்பு, காதல், அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? அண்ணே நீங்க காதல் வச்சிருக்கீங்களா? அவர் காதல் அழிச்சிருக்காரு. காதல் பண்ணிருக்கேன், காதல் காதல் முதல் பண்ணேன், இப்ப காதல் அழிச்சிட்டேன். ஏனே அழிச்சிட்டாரு? காதல் அழிச்சிட்டேன். உங்களோட மனசுல ஏதாவது? உங்க அண்ணே வீரத்தை வீரத்தை வேணா அவனையும் கண்டிக்கிறேன். ஆமாமா, நான் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கலாம். இப்படி சொல்லாதீங்க. ஏன் அவரை கட்டவில்லை என்றால் நான் இறந்து விடுவேன். கட்டி வச்சேன்னா அவருக்கு என்ன ஆகுமோ தெரியலையே. போய் தொல ஏன்னா என்னோட மனசுல ரொம்ப நாளா நான் குட்டி பாப்பாவா இருக்கிறதுல இருந்து ஒருத்தர் மனசுல நினைச்சிட்டு ஒருத்தர் தானா? என்னடி ஒருத்தர் தானாங்கிற, ஒரே ஒருத்தர் தான். அவர் தான் நினைச்சிட்டு இருக்கேன். அவர் அவர் எப்படி இருப்பாரு தெரியுமா? எப்படி அழக, நான் அழக அப்படி ஒரு அழகு. என்னைய விட இன்னைக்கு பூரா உட்கார வச்சு பாத்துக்கிட்டே இருக்கலாம். என்னன்னு கேக்குற பிள்ளைகிட போய் வெக்கப்படணும்னு சொன்னா எப்படி சொல்லுங்க? என்னோட மனசுல இருக்கக்கூடியவர் யாரு தெரியுமா? அவரை பத்தி நான் சொன்னேன், இவரையா விரும்புறீங்க அப்படின்னு ஆச்சரியப்படுவேன். ஒருத்தர் ஆறு வீடு வச்சிருக்காரு சொந்தமா. ஒரு வீட்டுல நீங்க இருந்தா அஞ்சு வீட ஒத்திக்கி விட்டு பொழைக்க போறீங்க. வாடகைக்கு கூட விட முடியாது. இல்ல அப்படியெல்லாம் விட முடியாது. ஏன்னா இது பெரிய வீடு, ரொம்ப பெரிய வீடு. பெரிய வீடுதான் போறான், சின்ன வீடு எல்லாம் வைக்க விட்டுருவானா? ராமதாசுக்கு எனக்கு அந்த சின்ன வீடு செட்டா. இங்க பாரு, நான் விஷயத்துக்கு நேரடியா வந்துடுறேன். நான் யார தெரியுமா நினைச்சிட்டு இருக்கேன்? ஆறு வேலை பிடித்த வேலவன் சண்முகன் முருகன் அவரு தான். இத்தனை பேரா? இத்தனை பேரையா விரும்புறீங்கன்னு கேட்டாத. இத்தனை பேரா? அந்த ஒருத்தருக்கு தான் இருக்கு. இப்ப அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆனா ஆயிட்டு போகுது பெண்ண. நீங்க எதுக்கு கவலைப்பட? அடியே அவர் மனசுல யாருனால இருந்து போறாங்க? என்னோட மனசுல எப்பயுமே அவங்க. நீங்க எப்பயுமே கவலைப்படாதீங்க. நான் இருக்கும் போது நீங்க கவலைப்படலாமா? அவளை கூட்டி போற நேரம் திருப்புறம் எதுக்குடி? மேல மலையில இருந்து கீழே தள்ளி விட்டு போட்டு தள்ளிடுறேன். ஆளை அடையாளமே இல்லாம பண்ணிடுறேன். பாவி குலகாரி, வாக்கு மூலம் வேற கொடுத்துட்டாலே. அதெல்லாம் வேண்டாம். அதனால அவருக்கு கல்யாணம் முடிச்ச பிறகு சரி விதவிதமா சமைச்செல்லாம் போடணும்னு ஆசையா இருக்கு. நீங்க சமைச்சு அவர் சாப்பிட்டு உயிரோட இருக்கா? ஏன்டி இப்படியே சொன்னா என் சமையல என்ன இருக்கும்? நான் சமைச்சு நீ சாப்பிடாத மாதிரி பேசுறீங்க. நன்றி கேட்டவளே. சாப்பிட்டதுனால தான் பேசுறேன். அதனால எப்படின்னு சொல்றேன் நீ கேளு. சரியா? சீரக சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சு வச்சேன். மாமா சோறு சமைச்சு வச்சேன். No.
போட்டு சரிமா என் புருஷனை பாத்து சீரக சம்பானா என்னமா அது ஒரு அரிசி அரிசியா சீரக சம்பானா சமச்சா தெரியும் அதனால அண்ணா வரதா சொன்னியே ஆமா வா எங்க அவரை காணும் அவரு தயாராகிக்கிட்டு இருக்காரு அப்படியா ஆமாமா பெண்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதில் ஒரு நியாயம் மா உங்களுக்கு காவலுக்காக போறதுக்கு பண்ண அமைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படியா விஷயம் ஆமாமா அதனால அண்ணா வந்த உடனே என்னை அழைச்சிட்டு வா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏ இல்ல காவலுக்கு போகலாம் சரியா இருந்தாலோ யால கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஏ மாமன பத்தி ஏ மனசுல இருக்கதா சொல்லி தொலை ஏ இப்படி சொன்னேனா ஒரு மூடு வருமா சொல்றதுக்கு என்ன மூடுயா ஹலோ ஹலோ இருந்தால எப்படி இருக்குனா வா வா என்ன தன்னிலவே நின்னிலவே வாழ்வே நீதான் நிலவே விண்ணிலவே பிரித்தாலும் பிரியாது நம் காதல் அழியாது வரும் கடகன் உடைத்திடும் உறவுக்கு வழிகொடு Thank you.